முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை விவாதத்திற்கு அழைக்கும் உரிமை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு இல்லை என முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு நாரகன்பிட்டியில் அமைந்துள்ள அபேராம விகாரையில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மே அலிமங்கட யனவா கீழ யன்னே பாமங்கடட்டு கிளிநொச்சி யனவா கீழ யன்னே மெதவத்தியட்டு மேம கல்லைவெல்லாம் மே யுத்திய நத்தரக்கரணுவா வெணுவட்ட பந்துல குணவர்த்தனவுடன் அல்ல, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் விவாதத்திற்கு தயார், அதற்கு மஹிந்த தயாரா என ரவி கருணாநாயக்க கேட்டுள்ளார். இதற்கு உங்கள் தரப்பின் பதில் என்ன என்று இதன்போது ஊடகவியலாளர்களினால் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த கேள்விக்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன, தற்போதைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க புதுமையான ஒரு மனிதராக இருக்கின்றார். அவரை நாம் விவாதத்துக்கு அழைத்தால் அவர் எங்களோடு விவாதிக்காமல் முன்னாள் ஜனாதிபதியை விவாதத்துக்கு அழைக்கின்றார். அவ்வாறு அழைப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. நாங்கள் ஆளுந்தரப்பாக இருந்தபோது எதிர்த்தரப்பிலிருந்து விவாதத்துக்கு அழைத்தனர். அதன்போது மறுக்காமல் ஏற்று மக்களை தெளிவுபடுத்துவதற்காக விவாதத்துக்கு சென்றோம். நான் ரவி கருணாநாயக்கவுடன் பலதரப்பட்ட நேரடி விவாதங்களில் கலந்து கொண்டுள்ளேன். இவ்வாறான ஒரு நிலையில் அவர் மறுப்பது ஏன்? ரவி கருணாநாயக்க பிரிவினைவாதத்துக்கு துணை போகின்றார். நாம் ஆளுந்தரப்பாக இருந்தபோது எதிர்த்தரப்பாக இருந்த அவர் ஆணையரவு என்று பாமங்கடையையும் கிளிநொச்சி என்று மதவாட்சியையும் மஹிந்த அரசு கைப்பற்றியுள்ளதாக கிண்டடித்தார். அது மாத்திரமின்றி அமெரிக்க நிதி மோசடிக்காரர் ராஜ் ராஜரட்னத்துக்கு துணையாக செய்யப்பட்டவர். இவ்வாறான ஒருவர் எங்கள் தலைவர் மஹிந்தவை விவாதத்துக்கு அழைப்பதா? மஹிந்த ராஜபக்ச எந்த ஒரு நேரடி விவாதத்திலும் கலந்து கொண்டவர் அல்ல. எனவே ரவி கருணாநாயக்கவுடன் மஹிந்த ராஜபக்சவை விவாதத்துக்கல்ல, வெறுமனே கதைப்பதற்கு கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். මේ වගේ අයත් එක්ක ඇසුරු කිරීමිනුත් පුළුවන් තරම් ඈත් වෙලා ඉන්න කියලා තමයි කියන්න තියෙන්නේ මොකද